அமிர்தம் 24x7 யூடியூப் சேனல் அறிவியல் ஆன்மீகம் கலை கலாச்சாரம் பண்பாடு வரலாறு என பல்துறை சார்ந்த கருத்துக்களை பயனுள்ள வகையில் பதிவு செய்து வருகிறது. அந்த வகையில் மாட்டுச்சுழியில் தாமணிச்சுழி குறித்து அறிந்து கொள்ளிருக்கின்றோம், தெரிந்து கொள்ளிருக்கின்றோம். இது குறித்து விளக்குவதற்காக நம்முடன் இணைந்திருக்கின்றார் முனைவர் ஆணையரை செல்வன். வணக்கம். வணக்கம். பொதுவாகவே இந்த வட்டார சொல்ல சொல்லுவாங்க, சுழி சரியாவே இல்லையே அப்படின்ட்டு. அது மனிதருக்கு மட்டுமல்ல மாட்டுக்கும் இருக்கின்றது. ஆமாம். அதுலேயும் மாட்டுச்சுழியில் தாமணிச்சுழி அது இருந்தால் அந்த இனமோ அல்லது அது உள்ள சேர்க்கையோ பள்ளி பெருகும் அப்படிங்கிறாங்க. அது குறித்து சொல்லுங்கள், தாமணி சுழி குறித்து. ஆமாம். மாடுகள் நமக்கு வந்து பெருமையினுடைய சின்னம், நம்ம குடும்பத்தினுடைய வளமையின் குறியீடு மாடுகள் தான். அப்போ காலந்தோறும் இது நம்மோட பயணிக்கிறத நீங்கள் பார்க்கவே முடியும். எல்லா நாகரிகங்களையும் நம்மோடு ஆணிரைகள் நம்மோடு எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்கிறது நீங்கள் பார்க்குறீங்க. வளர்ப்பு கால்நடைகளில் முதல்ல நம்மோட வந்து நிற்பது ஆணிரைகள் தான். அந்த ஆணிரைகளுக்கு மிகப்பெரிய வலுவாக இருக்கிறது காளைகள் தான். அந்த காளை மாடுகளில் சுழி சுத்தம் பார்த்து மாட்டை வாங்கு அப்படிங்கிறது நம்முடைய தமிழர் பண்பாட்டோடைய இன்று வரை இருக்கக்கூடிய நீடிக்கக்கூடிய ஒரு பண்பாட்டு நம்பிக்கையாக இருக்குது. அப்படி இந்த சுழி சுத்தம் பார்க்குறதுல தாமணி சுழி அப்படிங்கிறது ரொம்ப முதன்மையானது. ஏன்னா இது வந்து மாட்டோடைய முதுகுத்தண்டு உங்களுக்கு தெரியும், அதில் ஒரு நேர்கோடு ஒரு ஒரு கோடு வரும் பார்ப்பீங்க, அந்த கோட்டோட இரு பக்கமும் இருக்கும். அதை ரொம்ப கவனமாக பார்த்து வாங்கணும். சில நேரம் ரொம்ப சின்னதாக இருக்கும், சில நேரம் இந்த சுழியை கூட தீச்சு விட்ருவாங்க. ஏன்னா கொஞ்சம் தள்ளி இருந்தாலோ வயிற்று பக்கமோ அல்லையில் இருந்தாலோ தீச்சு விட்ருவாங்க. அப்போ இதெல்லாம் ரொம்ப கவனமாக பார்த்து வாங்கணும். இந்த தாமணி சுழிங்கிறது முதுகினுடைய நேர்கோடு, அந்த நேர்கோட்டோட இரு பக்கமும் இருக்கும் முதுகு பக்கம். இன்னும் கூட நுணுக்கி பார்க்கணுன்னா மாட்டோடைய முன்னங்கால் பகுதி, அதிலிருந்து இந்த கழுத்து பகுதியில் ரெண்டு பக்கமும் அந்த தாடி உங்களுக்குலாம் தெரியும், நல்லா அசையும். அந்த ரெண்டு பக்கமும் ரெண்டு பொட்டு வைத்தது மாதிரி இந்த தாமணி சுழி இருக்கும்பாங்க. இதெல்லாம் இப்படி இருக்கிற மாட்டை நீங்கள் ஏன் நம்ம வாங்கணும் அப்படின்னா, இந்த மாடு வாங்குற பொழுது நிறைய மாடுகளை வாங்குகிற வளமை நமக்கு பெருகுங்கிற ஒரு நம்பிக்கை இன்றைக்கும் நாட்டார் வழக்காரர்களில் உண்டு, வேளாண் குடிகளில் உண்டு. ஏன்னா பொதுவாக நம்ம ஒரு மாடை மட்டும் வாங்க மாட்டோம், நிறைய மாடுகள் வாங்கி ஒரு பண்ணை வைக்கணும், அதை பல்கி பெருகணும், பட்டி பெருகணும் அப்படிங்கிற நம்பிக்கையில் நிறைய மாடுகளாக இருக்கணும், அதுதானே பெரிய செல்வம். அப்போ வீடுனோடைய எப்பயுமே நம்ம வீடுங்கிறது கட்டமைப்பே பார்த்தீங்கன்னா ஒன்று முன்னால் பட்டி இருக்கும், ஏன்னா நம்ம வீட்டுக்கு பின்னால் பட்டி இருக்கும். அப்போ பட்டி இல்லாத வீடை நீங்கள் பார்க்கவே முடியாது இன்னமும் ஊர்ப்புறங்களில். அப்போ அந்த தாமணி சுழியோடு உள்ள மாட்டை வாங்கினா நிறைய மாடுகள் நம்ம பட்டிக்கு வந்து சேருங்கிற நம்பிக்கை இன்று வரை மக்களிடம் உண்டு. அந்த தாமணி சுழி தாடி பகுதியில் ரெண்டு பக்கமும் இருக்கும் நுணுகி பார்க்கணும். இதெல்லாம் ஏன்னா இதெல்லாம் நன்மை பயக்கும் சுழியாக இன்றைக்கும் நம்பிக்கையில் இருக்குது மக்கள்கிட்ட. ஆனால் நீங்கள் இன்னொன்று சொல்கிறீங்க, நடு முதுகு தண்டு நீளமாக இருக்கக்கூடிய கோட்டில் ரெண்டு பக்கங்களில் இருக்குங்கிறீங்க, தாடை பகுதியிலே இருக்கும். ஆமாம், முதுகு பக்கத்திலே இருக்கு, இருக்கும் தாடை, தாடிங்கிற தாடை பகுதியிலே இருக்கும். தாடை பகுதியிலே மாட்டுச்சுழியில் தாமணிச்சுழி குறித்து அறிந்து கொண்டோம், தெரிந்து கொண்டோம். இதே போல் நல்ல பல பயனுள்ள கருத்துக்களை அறிந்து கொள்ள, தெரிந்து கொள்ள, புரிந்து கொள்ள அமிர்தம் 24x7 யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், ஒவ்வொரு பதிவையும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மாட்டுச்சுழியில் தாமணிச்சுழி குறித்து எடுத்துரைத்த முனைவர் ஆணையரை செல்வனுடன் விஜயகுமார்.